அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கீரை வகைகளுள் ஒன்றான சிகப்பு அகத்தி கீரையை பத்தி தாங்க. இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இது சிவப்பு அகத்திங்க. இந்த அகத்தி வந்து ரொம்ப பித்தத்தை எல்லாம் தெளிய வைக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். நம்ம தரைத்தளத்துல வைக்கும்போது நீண்டு வளர்ந்து அது வந்து நம்மளுக்கு உபயோகமா இருக்கும். இது வந்து மாசத்துக்கு 2 தடவை நம்ம உணவுல சேர்த்துக்கலாங்க. இதனுடைய இலைகள் கூட சேர்த்து, இது வந்து சிகப்பு அகத்திங்க. இதை வந்து நம்ம உணவில் வந்து அந்த இலையை எடுத்து, அகத்தி கீரையை எடுத்து நம்ம சமைக்கும்போது அது கூட வந்து இந்த மாதிரி பூ வந்து, இந்த பூ அகத்தியோடைய பூ வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு அகத்தின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம அதை வந்து கீரையை நம்ம சமைக்கும்போது இந்த பூக்களையும் வந்து நம்ம சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அது இதனால வந்து உடம்புக்கு வந்து எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்குது. நம்ம மாசத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு வாரத்துக்கு 2 கீரையாவது நம்ம சேர்த்துக்கணுங்க. அப்படி பாத்தீங்கன்னாக்கா நம்ம மாடி தோட்டத்திலேயே வந்து ஒரு 15 வகையான கீரைகளை நம்ம வந்து வளர்க்கலாம். நான் வந்து எல்லா விதமான கீரையும் என் மாடி தோட்டத்திலேயே நான் வளர்த்துக்கிறேங்க. அதுல வந்து இது அகத்திக்கீரையும் எனக்கு ஒன்று உணவுல சேர்த்துக்கக்கூடிய கீரை வகையில இது ஒண்ணுங்க. முருங்கைக்கீரை அந்த மாதிரி கீரைங்கள்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கணுங்க. இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குங்க. நானும் இதுலேயும் வந்து ஒரு சின்ன தொட்டியில் வச்சு தாங்க வளர்க்குறேன். அது வந்து எனக்கு மாதத்துக்கு 2 தடவை தேவையான ஒரு 2 கொத்து கீரை கிடைச்சா கூட போதுங்க. நான் வந்து அதை வந்து சமைச்சு உபயோகப்படுத்திக்கிறேங்க. பூ வந்து தொடர்ந்து பூத்துக்கிட்டே தாங்க இருக்கும் நம்மளுக்கு.